ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பிளான் அகாடமி. நம்ம குரூப் டூ மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். தேச துரோக குற்றம், செடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இருந்த கேஸ், அது இன்னும் நடைமுறையில் இருக்குது. அதை பற்றி தான கரண்ட் அஃபேர். ஸோ இன்னொரு கரண்ட் அஃபேர் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டிக்கல் 142. இந்த ஆர்டிக்கல் 142 பயன்படுத்தி அந்த பேரறிவாளன் கேஸில் வந்து உச்சநீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை. ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கரண்ட் அஃபேரும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேச துரோக குற்றம் 124A ஐபிசி, இதுதான் இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதுபடி அந்த கரண்ட் அஃபேர் தான் பார்க்குறோம். அறிமுகம் பாருங்கள், 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தேச துரோக குற்றங்கள் வந்து இயற்றப்பட்டன, அதுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டன. இதன் நோக்கம் அரசாங்கத்தின் மீது நல்ல கருத்துக்களை மட்டுமே வெளிவரணும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தை பற்றி நல்லது தான் சொல்லணும், அவங்கள வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க பண்ணுற தப்பை வந்து யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுடணும். ஸோ இதன் நோக்கமாக தான் கொண்டு வரப்பட்டது. இதனோட பின்னணி பாருங்கள், உருவாக்கம் வந்து 1837 வந்து தாமஸ் மெக்காலே அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. நடைமுறை செய்யப்பட்டது 1870 ஐபிசி சட்டத்தில் திருத்தம் செய்து பிரிவு 124 ஐ அப்படிங்கிறதுல சார் ஜேம்ஸ் ஸ்டீஃபனை வந்து ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் அறிமுகம் செஞ்சுருக்கார். ஓகேங்களா? அப்போ 124 வந்து அறிமுகம் செய்த ஒரு பேர் வந்து சார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம். அடுத்து பிரிவு 124A, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், 124 இந்த ஏ பி இப்படின்லாம் நமக்கு கான்ஸ்டியூஷனில் வந்துச்சு அல்லது ஐபிசியில் வந்துச்சுன்னா அங்கே ஏதோ திருத்தம் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு நபரும் வார்த்தைகளால் பேசப்பட்ட அல்லது எழுதப்பட்ட வெறுப்பு மற்றும் வந்து அல்லது அவமதிப்பு அல்லது வெறுப்பை வந்து தூண்ட முயற்சிக்கும் போது தேச துரோக கூட்டமாக கருதப்படும். இந்த வெறுப்பை தூண்டுறது, சரிங்களா, அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அவமதிப்பு பேசுகிறதோ, இது எல்லாமே வந்து இந்த செடிஷன் கேஸில் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த தண்டனை பாருங்கள், இதுக்கு ஜாமீன் இல்லையா, 3 ஆயுள் தண்டனை வரை வந்து சிறை, கூடுதலாக அபராதமும் விதிக்கலாமா. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான தண்டனை. குற்றம் சாட்டப்போற அரசு வேலையிலேருந்து நீக்கப்படலாம், பாஸ்போர்ட்லாம் ரத்தாகும், தேவைப்படும் போது நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பிற முக்கியமான விஷயங்கள். முக்கியத்துவம் பாருங்கள், நியாயமான கட்டுப்பாடுகள். நமக்கு கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, விதி 19 வந்து அடிப்படை உரிமையில் சுதந்திர உரிமையெல்லாம் கொடுத்துருக்காங்க, பேச்சு உரிமை இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு வந்து எல்லாம் என்னெல்லாம் எது வேணால் பேசலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. விதி 19(2)-ன்படி அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டாலும், அதான் அந்த சுதந்திர உரிமை இருக்குல்ல, அது குடிமக்களின் நலன் கருதி எதிர்மறை செயல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும். எதிர்மறையான செயல்களை பேசுகிறாங்க, ஒரு வெறுப்பை பேசுகிறாங்க அப்படின்னா தடை செய்ய முடியும். ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணுதல், தேச விரோதம், சட்ட விரோதம், பிரிவினைவாத செயல்களை எதிர்த்து போராடுவதும். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த மாதிரி தேச விரோத சக்திகளை ஒடுக்கணும். மாநிலத்தின் நிலைப்புத்தன்மையை வந்து பராமரிக்கும், அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சி தடுக்கும். அரசாங்கத்தை கவுக்கிற மாதிரி யாராவது பேசினாங்கன்னா இந்த தேச துரோக வழக்க போடலாம். சிக்கல்கள் பாருங்கள், காலனித்துவ நினைச்சணும், இதை ஆங்கிலேயர்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, திலகர், மகாத்மா காந்திஜி, நேரு இவங்க எல்லாரையும் வந்து ஒடுக்கிறதுக்காகவும் அவங்க பேசுகிற கருத்துக்களை தடை செய்கிறதுக்காகவும் இதை பண்ணாங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் நிலைப்பாடு, அரசியல் நிர்ணய சபை இதனை ஒப்புக்கொள்ளவில்லை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதை ஏற்றுக்கொள்ள, இதை வேணான்றதான் அவங்களோட நிலைப்பாடாக இருந்துச்சு. ஜனநாயக விழுமியங்கள் வந்து ஒடுக்குதல், இதன் கடுமையான அமலாக்கம் ஏதச்சிகார ஆட்சி வந்து அதிகரிக்கும் என்ற, ஏதச்சிகாரன்னு அவங்களுக்கு தெரியும்ல, அவரை விட்டால் ஒரு ராஜா மாதிரி செயல்படக்கூடியவர், அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. முக்கிய வழக்குகள், இதில் நிறையா வழக்குகள் இருக்குது, ஒரு 2 வழக்கு படிச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமான வழக்கு எதுனா, இந்த ரமேஷ் தாப்பர் அப்படிங்கிறவங்களுக்கும் மெட்ராஸ் மாநிலத்துக்கும் எதிரான வழக்கு 1950. இதில் முக்கிய தீர்ப்பு பாருங்கள், பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேச்சுக்கு தடை விதிக்கும் சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது. ஓகேங்களா? பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேச்சுக்கு தடை விதிக்கும் சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில். அதே கேதார்நாத் சிங், அதுக்கு அவங்களுக்கும் பீகார் அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கு 1962, அரசாங்கத்தை வன்முறையில் தகர்ப்பது புரட்சி என்ற கருத்து உட்பட தேச துரோகம் ஆகும். இந்த வன்முறையால் வந்து அரசாங்கத்தை இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேச துரோகம்ன்றாங்க. முடிவுரை பாருங்கள், இந்த பிரிவு தேச விரோதம், பிரிவினை, பயங்கரவாதம் போன்றவற்றில் நிலைப்பாட்டை கொண்டது. இருப்பினும் துடிப்பான மக்களாட்சி நாட்டில் அரசாங்கத்தின் மீதான கருத்துக்களும் விமர்சனங்களும் இன்றியமையாதான். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டு இருக்கணும், ரொம்ப வெறுப்புத்தனமாக இருக்கக்கூடாது. சம ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடியதான, தூண்டக்கூடியதான, வன்முறை தூண்டக்கூடியதான இது இருக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கான்செப்டை வெறுப்பு பேச்சுலையும் பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி அது வீடியோ போட்டிருப்போம்.
ஸோ இந்த கான்செப்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. செடிஷன் கேஸு 124A, சரிங்களா. அடுத்த கரண்ட் அஃபேர், அரசியலமைப்பு விதி 142, உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் விதி 162 ஆளுநரின் அதிகாரம் பற்றி எழுதுக. இதை கேட்பாங்கங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். இந்த கரண்ட் அஃபேர் பார்த்துக்குங்க. அறிமுகம் பாருங்கள். அரசியலமைப்பில் விதி 142 உச்ச நீதிமன்றத்தின் முழுமையான நீதியை வழங்க அதிகாரத்தை கொண்டுள்ளது. அது வந்து பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளனை விடுவிக்க உத்தரவு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், பேரறிவாளன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ராஜீவ்காந்தி படுகொலை இதில் வந்து குற்றவாளியாக இருந்தார். அவரை வந்து விடுதலை செய்கிறதுக்கான அதிகாரம், மன்னிக்கும் அதிகாரம் ஆளுநர்கிட்ட வந்து பலமுறை வந்து மாநில அரசாங்கம் பரிந்துரை செய்து அவர் நடவடிக்கை எடுக்கலை. எப்போல்லாம் நிர்வாகம் வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலையோ அப்போ உச்சநீதிமன்றம் இந்த 142ங்கிறது அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி பவர், அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணலாம், அதை செய்யலாம். ஸோ இதனோட பின்னணி பாருங்கள். 2018 ஆண்டு தமிழ்நாடு அமைச்சர் குழுவானது விதி 161 கீழ் பேரறிவாளன் வழக்கை ஆளுநர் மன்னிப்பு வழங்க பரிந்துரை செய்தது. ஆனால் வழக்கு தாமதமாயிட்டே இருந்துச்சு. இதன் விதி 161 கீழ் மன்னிப்பு வழங்க தாமதம் நிலவியது. வழக்கின் சூழல் பாருங்கள். இந்த வழக்கு ஐபிசி பிரிவு 302 கீழ் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது. 70 ஆண்டுகளாக உள்ள ஒன்று, ஓகேங்களா, இந்த பிரிவு, ஓகேங்களா. இந்த பிரிவு வந்து 70 ஆண்டுகளாக இருக்குது. இந்த விதி 161 42 இது பாருங்கள். மாநில ஆளுநர் மன்னிக்கும் அதிகாரம் இருக்குது, விலக்கு கொடுக்கலாம், அவகாசம் கொடுக்கலாம், தண்டனையை குறைக்கலாம், இதெல்லாம் இருக்குது. 142 உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பண்ணலான்னா, அவங்களோட அதிகார வரம்பை பயன்படுத்தி நிர்வாகத்தினாளராக நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க வந்து அதை செயல்படுத்தலாம். இதுதான் விதி 142. விதி 142 பயன்படுத்தப்பட்ட வழக்குகள் கொடுத்துருக்காங்க. 2016 பாருங்கள், உச்சநீதிமன்றம் 142 விதி மூலம் நெடுஞ்சாலையின் வெளிப்புற விளிம்பில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் வரைக்கும் மது விற்க தடை அப்படிங்கிற விஷயத்தையும், 2014 உச்சநீதிமன்றம் நிலக்கரி சுரங்கம் ஒதுக்குவதை ரத்து, அந்த நிலக்கரி சுரங்கம்னா அந்த ஆக்ஷன் விடுவாங்கங்க, அந்த ஏலம் விடுவாங்க, அதை ஒதுக்குவாங்க, அந்த இதை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. 1989 போபால் விஷவாயு பாதித்த குடும்பங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்கவும் எல்லாத்துக்கும் இந்த 142 பயன்படுத்தியிருக்காங்க. சரி, முன்னோக்கிய பாதை வேவ் ஃபார்வர்டு என்ன எழுதலான்னா, விதி 142 சுதந்திரமான அதிகாரமாக பயன்படுத்தவும் சுய பரிசோதனை முறையில் இருத்தலும் வேண்டும். தீர்ப்பு தேதியிலிருந்து 6 மாதம் பிறகு நன்மை தீமை ஆய்வு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இதுக்கான வெள்ளை அறிக்கை ஒரு வந்து ஒயிட் ஷீட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டைம் லைனை சொல்லணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, நிர்வாகத்தினர் செய்யலை அதனால் வந்து உச்சநீதிமன்றம் தலையிடுது, ஓகே. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச் மாதிரி ஆகிடக்கூடாது. எல்லா விஷயத்துலேயும் நீதிமன்றம் வந்து தலையிடுற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப அந்த பேலன்ஸ் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கணும், ஆனால் வந்து அது அதிகமாக இருந்துடக்கூடாது. முடிவுரை பாருங்கள். இது போன்ற தீர்ப்புகள் சில நீதி காலம் தாமதமானாலும் மனிதாபிமான செயல், இயற்கை நீதி கோட்பாடு போன்ற தருணங்களில் நேர்மறையான விளைவாக அமையும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் முடிவுரையை முடிச்சுருங்க. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 142 பற்றி தான கரண்ட் அஃபேர். இன்னொன்று செடிஷன், செடிஷன் வந்து நம்ம ஐபிசியில் இருக்கக்கூடியதான கரண்ட் அஃபேர். ஸோ இது ரெண்டு இதுவும் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.